ஒரு மிகப்பெரிய மனநிறைவோடு இந்த விழாவிலே நான் கலந்து கொள்கிறேன். 1969 காங்கிரஸ் பேரியக்கத்திலே ஒரு சாதாரண தொண்டராக மாணவர் காங்கிரஸிலே இணைந்து 52 ஆண்டுகளை தமிழகத்தினுடைய அரசியலிலே நான் கழித்திருக்கிறேன். மூன்று முறை சட்டமன்றத்திற்கும் ஒரு முறை நாடாளுமன்றத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டு வந்த நான் அன்பு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களால் அரவணைக்கப்பட்டு பின்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் ஈர்க்கப்பட்டு அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்தி என்று பல தலைவர்களை பார்த்து இந்திரா காந்தியால் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டு இன்றைக்கு 52 ஆண்டுகள் நிறைவு செய்த நிலையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் தமிழகத்தினுடைய சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறேன். இந்த பொது வாழ்க்கையிலே பல தலைவர்களை தள்ளி நின்று பார்த்திருக்கிறேன். சில தலைவர்களை அருகில் நின்று பார்த்திருக்கிறேன். சிலரை பற்றி பத்திரிகைகளில் மட்டுமே படித்திருக்கிறேன். சில பேரை பற்றி புத்தகங்களில் மட்டுமே தெரிந்திருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை பாதித்த, என் சிந்தனையை பாதித்த, என் கருத்தியலை பாதித்த தலைவர்கள் இந்த 52 ஆண்டுகளிலே உருமாறி போயிருக்கிறார்கள். நான் ஒரு காலத்தில் நினைத்த கருத்துகள், நான் கொண்டிருந்த எண்ணங்கள் அவைகளெல்லாம் தவறானவை என்கிற முடிவிற்கும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறேன். தந்தை பெரியாரை பற்றி எனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் அவர் ஒரு நாத்திகர் என்பதுதான். நான் ஒரு கத்தோலிக்க பள்ளிக்கூடத்திலே படித்தவன். அங்கே அதிகாலையிலே வேண்டுதல் நடத்துகின்ற போது யாருக்கெல்லாம் வேண்டுவார்கள் என்று சொன்னால் நாத்திகர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று வேண்டுவார்கள். தந்தை பெரியார் படத்தை பார்ப்பது புத்தகத்தை படிப்பதெல்லாம் சாவான பாவம், மாற்றல் சிம். இந்த 50 ஆண்டுகள் கழித்த பிறகுதான் பெரியார் என்கிற ஒரு மனிதன் இந்த மண்ணில் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த தமிழர்களின் நிலை என்னவாயிருக்கும் என்பதை உணரக்கூடிய அந்த உணர்வை நான் பெற்றிருக்கிறேன். தலைவர் கலைஞரை மேடையிலே பார்த்தால் எனக்கு உள்ளமெல்லாம் பற்றி எரியும். காங்கிரஸ் பேரியக்கத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்து 1967 அதை ஆட்சிக்கு வராமல் செய்து அதற்கு பிறகு அது அடித்தளத்தை அசைத்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுள் கலைஞர் முதலானவர் என்கிற குற்றச்சாட்டு என் மனதிற்குள்ளே உண்டு. ஆகவே அவரை பார்க்கின்ற போதெல்லாம் ஒரு கோபம் வரும். மாநில சுயாட்சி பற்றி அவர் பேசுகின்ற போது இந்த நாட்டை பிரிவினை செய்ய நினைக்கிறாரே என்று துடிப்பேன். அதை பிரிவினைவாதம் என்று மேடையிலே பேசியிருக்கிறேன். மாநில சுயாட்சி என்பது பிரிவினைவாதம், தேசத்தை பிரிப்பதற்கான போர்க்குரல், கலகக்குரல் என்றெல்லாம் பேசியிருக்கிறேன். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் தெரிகிறது தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி என்று எனக்கு தெரிகிறது. இப்படி நான் நடந்து வந்த பாதையிலே படித்த பாடங்கள், நான் நடந்து வந்த பாதையிலே சந்தித்த மனிதர்கள், தெரிந்து கொண்ட அரசியல் தொண்டர்கள், பார்த்த அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை எனக்கிடம் சொல்லி தந்திருக்கிறார்கள், நினைவுகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். சில பேரை பார்த்தது ஒரு பெரிய தங்க புதையல் என்று இப்பொழுது நினைக்கிறேன். 1996 சாதாரணமாக சந்தித்த சந்திப்பு நிகழ்வுகள் தான். இரண்டு இளைஞர்களை வந்து பார்த்தார்கள். இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கிற நண்பர் அழகிரி அவர்களும் கோவண்ணா அவர்களும் இரண்டு இளைஞர்களை பார்த்து கூப்பிட்டு வந்தார். எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒன்னும் ஐ வாஸ் நாட் இம்ப்ரெஸ்ட். ரெண்டு பேரும் கருப்பா, கொஞ்சம் ஷார்ட்டா, கொஞ்சம் கரடு முரடா இருந்தாங்க. இவர்கள் யார் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் சொன்னார், இவர் பேர் திருமாவளவன், இவர் பேர் சிந்தனை செல்வன் என்று சொன்னார். இவர்கள் யார் என்று கேட்ட உடனே சொன்னார், இவர்கள் இரண்டு பேரும் என்ன பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தல் பாதை, திருடர்கள் பாதை என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் இவர் ரெண்டு வரையும் பிடித்து கொண்டார சொன்னார். இவரை தேர்தலில் நிற்க வைப்பதற்கு ஒரு பெரிய யுத்தமே நான் நடத்த வேண்டியிருந்தது. முதலில் அது மெரினா கடற்கரையிலே கடலுக்கு பக்கத்திலே ஆரம்பித்தோம். அங்கே இருந்து பேசி அவரை கொண்டு வந்து அந்த மெயின் சாலை மெயின் ரோடு கொண்டு வந்து அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து மியூசிக் அகாடமிக்கு கொண்டு வந்து கடைசியில் தலைவர் ஐயா மூப்பனார் வீட்டில் ஒன்று விட்டோம். இன்று அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு நான் காரணமாக இருந்தேன் என்பது வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று என்றுதான். அது எப்படிப்பட்ட அரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு எவ்வளவு அருமையான உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறது. சட்டமன்றத்திற்கு எவ்வளவு முத்தான தங்கங்களை அனுப்பியிருக்கிறது. யார் ஒரு தலைவன், என் அருமை நண்பர்களே, இன்று இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய பஞ்சம் தலைவர்களுக்கு பஞ்சம். நல்ல தலைவர்கள், தங்களை புறந்தொள்ளி சமூகத்திற்காக சிந்திக்கக்கூடியவர்கள், ஒட்டுமொத்த சமுதாயத்தின் நலனுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள், ஏழைகளுடைய கண்களிலே கண்ணீர் வடிகின்ற போது அவர்கள் நெஞ்சின் இதயத்திலே ஈரம் கசியக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அழுக்குப்பட்டு விடக்கூடாது, கையில அழுக்கு சட்டைக்காரனை தொட்டு விடக்கூடாது, சாதாரணமாக சாலையில் நடந்து சென்று விடக்கூடாது, நீண்ட நேரம் பயணம் செய்யக்கூடாது, மிக பாதுகாப்பான அறைக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நினைத்திருக்கிற தலைவர்கள் மத்தியிலே வாழ்க்கையினுடைய யதார்த்த சவால்களை ஏற்றுக்கொண்டு அழுக்காயிருப்பவன் கைகளை பிடித்து அழுக்கு சட்டைக்காரன் தோள்களை தழுவி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் இந்த நாட்டில் மிகப்பெரிய. அந்த வகையில் என் அன்பிற்குரிய, எனக்கு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு குற்ற உணர்வு இல்லை. நம்ம என்ற அருமை நண்பர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தம்பி என்று அழைக்கலாமா என்று கேட்டார். நான் 100 முறை அழைப்பேன், என் அருமை தம்பி திருமா அவர்கள் அத்தகைய தலைவராக உருமாறி இருக்கிறார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. பல பேருக்கு இளவயதிலே வெற்றி கிடைத்திருக்கிறது, மக்கள் செல்வாக்கு கிடைத்திருக்கிறது, பதவிகள் கிடைத்திருக்கிறது, அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, பத்திரிகையாளர்களுடைய கவனம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த வெற்றியை பல தலைவர்களால் கையாள முடியவில்லை. Some leaders were not able to handle that success. தோல்விகளை கையாள முடியாதவர்களை விட வெற்றிகளை கையாள முடியாத தலைவர்களை பார்த்தால்தான் பரிதாபம். நான் அவரோடு புறப்பட்ட தலைவர்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். சமகாலத்திலே இவர் அரசியலுக்கு வருகின்ற போது இவரோடு வந்து பயணித்த தலைவர்கள் இன்று மக்கள் சமுத்திரத்தின் வெள்ளத்திலே மாண்புக்குரிய தலைவர்களாக இருக்கிறார்களா, அல்லது மறக்கப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்களா, அல்லது நிராகரிக்கப்பட்ட குப்பைகளாக இருக்கிறார்களா என்று வரலாறு சொல்லுவேன். அந்த வகையில் தன்னுடைய வெற்றியை மிக அருமையாக கையாண்ட தலைவர்கள் ஒருவர் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் திருமா அவர்கள். அது அரசியலில் எல்லோரும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம். பதவிகள் மட்டுமே ஒரு தலைவனுக்கு மக்கள் மத்தியில் அங்கீகாரத்தை தந்துவிடாது. தந்தை பெரியார் அவர்கள் என்ன பதவியை வைத்தார்கள், இன்னும் எந்த சிந்தனையை சொன்னாலும், எந்த தத்துவத்தை சொன்னாலும், தமிழகத்தினுடைய எந்த முன்னெடுப்பை சொன்னாலும் அவர்கள் பெயரை மறக்க முடியவில்லை, தவிர்க்க முடியவில்லை. ஆகவே பதவிகள் மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தி விடுவதும் இல்லை, அவைகள் மட்டுமே அவனுக்கு அங்கீகாரம் தந்து விடுவதும் ஒன்றும் இல்லை. அவன் வாழ்ந்த போது எத்தனை பேருடைய கண்களில் ஒளிந்த கண்ணீரை துடைத்தான், எத்தனை பேருக்கு சாய்கின்ற தோள்களை கொடுத்தான், எத்தனை பேர் களைத்து போகும் போது வருந்தி சோர்ந்து இருக்கின்ற போது அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்பது வேறு, ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன், உன் பாரத்தை சேர்ந்து சுமக்க என்று சொல்லுகின்ற அந்த ஒரு தலைவன் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த ஒரு சமூகம் இன்று எழுந்து நிற்கிறது. பல பேர் என்னிடம் கேட்பார்கள், விடுதலை சிறுத்தைகள் ஏன் இவ்வளவு ஆவேசமாக இருக்கிறார்கள், ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறார்கள், ஏன் இவ்வளவு கோபப்படுகிறார்கள், கூட்டமாக திரடுகின்ற போது கொந்தளிக்கிறார்களே என்று சொல்வார்கள். நான் அவர்களுக்கு ஒரு கதையை சொல்லுவேன். ஒரு மனிதன் புத்தம் புதிய ஒரு ஆடி கார் அதுதான் வாங்கியிருக்கிறார், அதை வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக எடுத்து போகிறான்.
சாலையிலே போகின்ற போது ஒரு பாலம், போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு பெரிய கல் வந்து விழுகிறது. அதில் அவன் திகைத்து போகிறான். கார், புதிய கார் இப்பொழுதுதான் எடுத்து வந்திருக்கிறான். அதில் கல் வந்து விழுந்த உடனே பார்க்கிறான், ஒரு சிறுவன் நிற்கிறான் கீழே. ரோட்டுக்கு கீழே ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு ஓரும் சிறிய குடிசை, குடிசைக்கு வெளியே அந்த சின்ன பையன் சிறுவன். அவனும் கோபத்தோடு போய் அவனை அடிக்க வேண்டும் என்று போகிறான். அவன் கேட்கிறான், ஏன்டா கல்லை கொண்டு எரிஞ்சேன்? அவன் சொல்றான், என் தம்பி உள்ளே இரண்டு கால் ஊனம் முற்றவன், கீழே விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிறான். நானும் மூன்று மணி நேரம் கத்தி பார்க்கிறேன், யாரும் நிற்கவில்லை. அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டும். ஒரு கல்லறிந்து இந்த காரை நிறுத்துவதை தவிர எனக்கு வழி இல்லை என்று சொன்னான். 5000 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், 5000 ஆண்டுகளாக சமூக நீதி மறக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையிலே இந்த இனம் என்று வெளியே சொல்ல முடியாதவர்கள், வீடு வாடகைக்கு கேட்டால் கிடைக்காதவர்கள், தப்பித்தவரி ஒரு சமூகத்திலே திருமணம் முடிந்தால் அது கொலையிலேதான் போய் முடியும் என்கிற துர்பாக்கியத்தில் இருக்கின்றவர்கள், அவர்கள் இந்த சமூகத்தை பார்த்து கோபப்படாமல் கொஞ்சமா செய்வார்கள்? அந்த கோபத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த தாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ராபர்ட் முகாபே என்கிற ஆப்பிரிக்க நாட்டிலே இருக்கின்ற அந்த ஜனாதிபதி கேட்கிறார், நான் கருப்பாய் பிறந்தது தவறா? கருப்பை களங்கப்படுத்தியது நீதானே? பணம் அதற்கு என்ன நிறம்? தவறான பணத்திற்கு ஏன் கருப்பு பணம் என்று பெயர்? அதற்கு வெள்ளை பணம் என்று வைத்தால் என்ன? கார் டயர் ஏன் கருப்பாக இருக்கிறது? அந்த கருப்பை சிறுமைப்படுத்தியவர்கள் அல்லவா? அதற்கு வஞ்சம் தீர்க்கக்கூடிய நாள்தான் இன்று என்று சொன்ன அந்த என் அருமை தம்பி திருமா அவர்கள் கசக்கின்ற கருப்பை இன்று கவர்ச்சிகரமான கருப்பாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. நான் முதல்ல நினைச்சேன் கமலஹாசனுக்கு தான் மேக்கப் போட்டு வச்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு. இன்னும் நீண்ட நெடிய பயணம். இதற்கு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை. என் அருமை நண்பர்களே, ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், வரலாற்றில் மிக கொடுமையான காலகட்டத்திலே நிற்கிறோம். நாம் செய்த புண்ணியம் தமிழகத்திலே பிறந்திருக்கிறோம். ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு 9 வயது தலித் சிறுமி கற்பழிக்கப்பட்டு துடித்ததை இந்த தேசத்திலே அதிகாரத்தில் இருக்கிற யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை. இந்த காலையிலே பத்திரிகையிலே ஒரு செய்தியை பார்த்தேன். நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் முருகன் அவர்கள் இந்த ஆசீர்வாத யாத்திரை புறப்பட்டிருக்கிறார். அவரிடம் கேட்கிறார்கள், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக இருக்கின்ற செய்தி நடந்திருக்கிறதே, இதை பற்றி என்ன நினைக்கிறீர் என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார், இது ஏற்கனவே இப்படி இதெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவர் பாஜகவினுடைய தலைவராக இருக்கின்ற போது இதே கேள்வி இவரிடம் கேட்கப்பட்டது. அப்பொழுது இந்த உத்தரவு வரவில்லை, நம்முடைய தளபதி அவர்கள் முதலமைச்சராக வரவில்லை. அந்த என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாம் ஆகம விதிகளின்படி நடக்க வேண்டும். அவர் சொன்ன பதில். ஆனால் இன்று அது சாத்தியமான உடனே நம்முடைய வாழ்க்கையிலே அதையெல்லாம் பார்க்க போகிறோம் என்று சொல்லுகின்ற போது இன்று நாம் நினைக்கிறோம், நம்ம எந்த ஆயுதத்தை வைத்து நம்மை அடிக்க நினைத்தார்களோ அந்த ஆயுதத்தையே இன்று நம்முடைய தளபதி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை. நேற்று காலையில் பார்த்தோமே, கபாலீஸ்வரர் கோயிலுடைய திருமண மண்டபத்திலே நம்முடைய முதலமைச்சர் நடுவிலே நிற்கிறார். இந்த பக்கம் குன்றக்குடி ஆதீனம், அந்த பக்கம் தருமபுரி ஆதீனம், அதற்கு பக்கம் பேரூர் ஆதீனம், ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம் விநாயகர் துதிமாலை தமிழிலே முதலமைச்சர் வெளியிடுகிறார். மதுரையிலே இறந்து போன மதுரை ஆதீனகர்த்தருக்கு திருமாவளவன் நேரில் போய் அங்கே அஞ்சலி செலுத்துகிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த தமிழ் சமூகம் ஒன்றாய் திரண்ட வேண்டும் என்பதுதான் பொருள். ஆகவேதான் நமக்கு இது ஒரு கொடுமையான காலம் என்று சொன்னனே, அதை போல இது ஒரு அருமையான காலம்.
இந்த காலகட்டத்திலே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த சமூக நீதியினுடைய மிகப்பெரிய விளிம்புகளை நாம் தொட வேண்டும். அதில் முதல் தளபதியாய் நம் தம்பி திருமா அவர்கள் நிற்க வேண்டும். அந்த சமூக மாற்றத்தை வரக்கூடிய நாட்களிலே பார்க்க போகிறோம். தமிழர்களாய் அணிதிரள்வோம், தமிழர்களாய் அடையாளம் காண்போம், தமிழனாய் நெஞ்சை உயர்த்துவோம், இந்தியன் என்பதிலே பெருமை கொள்வோம். சமூக நீதியிலே சரித்திரத்தின் சுவடுகளிலே மிகப்பெரிய வரலாற்றை எழுதப் போகிற அந்த தங்க கைகள் எழுதுகின்ற போது அதை சேர்த்து எழுதுகின்ற கைகளாக அருமை தம்பி திருமாவளவன் அவர்களுடைய கைகள் இருக்கும். வரலாற்றில் அவர்கள் இடம் பெறுவார்கள். அதை போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற போது, நிகழ்வுகள் நடக்கின்ற போது அதையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல நாள், இந்த அருமையான நாள். அவர் ஒரு சமூகத்திற்கு தலைவன் என்று நான் நினைக்கவில்லை. அவர் தமிழ் சமூகத்தின் போட்டி. அவர் அமைப்பாய் திரள்வோம் என்று ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். அது ஏறக்குறைய அவருடைய அவருடைய ஆட்டோபயோகிராபி மாதிரி தான் நான் பார்க்கிறேன். அதில் எழுதுகிறார், என் பின்னால் வருகின்ற இளைஞர்களை நான் ஒரு சமுதாய சங்கத்து இளைஞர்களாக மாற்ற விரும்பவில்லை, அவர்களை அரசியல் படுத்த விரும்புகிறேன். எவ்வளவு அருமையான சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது. சில நான் பேரை சொன்னா சில பேருக்கு நான் விட்டுருவேன் பயத்தில் சொல்லாம இருக்கிறேன். ஒருத்தர் பேரை சொல்லிட்டு, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பில் மிக அருமையான சிந்தனையாளர்கள், மிக அருமையான சொல்லாடலாளர்கள், வரலாறு தெரிந்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள். என் கௌதம் சொன்னான்னு ஒரு நண்பர், அவர் எழுதிய புத்தகத்தை நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், திறமையும் மிகப்பெரிய வீர வெளிப்பாடும் ஒருவருக்கு மட்டும் சொந்தமல்ல, அதை வழிநடத்துகிற தலைவன் உருவாக்குகின்ற பக்குவத்திலும் பாங்கிலும் தான் அது உருவாகும். ஆகவே எங்கேயோ கடந்தவர்களை, முகவரிகளே இல்லாதவர்களை, முன்புலமும் பின்புலமும் இல்லாதவர்களை, வரலாற்று சிறப்பு குடிப்பரப்பு இல்லாதவர்களை, வீதிகளில் ஓரம், வயல்களின் ஓரம், குடிசைகளின் ஓரம் கடந்தவர்களை பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து அவர்களை தத்துவப்படுத்தி, அவர்களை அரசியல் பயமாக்கி, அவர்கள் கையிலே அதிகாரம் தந்து, அவர்களை ஆளாக மனிதர்களாக இயக்கமாக உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார் ஒரு தலைவனுக்கு ஒரு பெரிய வெற்றி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விடுதலை சிறுத்தையுடைய சட்டமன்ற உறுப்பினராக என் தம்பி பாலாஜி இருக்கிறார், என் தம்பி ஆளூர் ஷானவாஸ் இருக்கிறார். ஒரு தமிழ் சமூகத்தை பற்றி சிந்திக்கிற தலைவனுக்கு இதை விட வேறு என்ன எடுத்துக்காட்டு வேண்டாம்? அப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் கொண்ட தலைவர்கள் வர வேண்டும். தமிழகத்தினுடைய தலைமகனாக இன்று ஆட்சி செய்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே புதிய சரித்திரத்தை நாம் எழுதுவோம். தமிழ் சமுதாயத்தின் சமூக நீதியுடைய வெற்றி கொடியை நாட்டுவோம். ஆதிக்க வெறி எங்கே இருந்து வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி, இங்கே உன்னுடைய பருப்பு வேகாது என்று சொல்வோம். நன்றி, வணக்கம்.